வெல்கம் டு குக் வித் தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி அது மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் ஆட் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும், சீக்கிரம் வதங்கும். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கிடுங்க. நல்லா வதங்கதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். சிக்கன் உள்ளே சேர்த்ததும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இப்போ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறியோட நிறம் மாறியிருக்கும். நல்லா கறி வெந்து வரும்போது நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பொடி ஆட் பண்ணதும் நல்லா கிண்டிடுங்க. சுருள சுருள கிண்டிட்டு அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிடுங்க. பொடி போட்டதும் நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறியில் நல்லா மசாலாலாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரசம் வச்சுட்டு கூடவே நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஜீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. மேலே தூவிட்டு ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.